அகிலம் ஊடக சொந்தங்களுக்கு இனிய தைத்திரி நாள் வாழ்த்துக்கள் தொடர்பென தலைப்புச் செய்திகள் இலங்கை மத்திய வங்கியினுடைய ஆளுநர் மறுவியூகத்தை வகுப்பாரா ஸ்ரீலங்கா படை அதிகாரிகளுக்கு சர்வதேச அளவில் இருக்கம் அமைவிட மாற்றம் பெறும் இலங்கை இந்தியா பீதியை கிளப்பும் அறிக்கை கடும் துணியில் கோட்டபாய போட்டு அதிரடி உத்தரவு ஒரே நாளில் எழுபது லட்சத்து இழந்த புகையிரத திணைக்களம் புதியதொரு நாட்டை உருவாக்க உள்ள சஜித் பகிரங்கமாக அறிவித்தல் சர்வதேச அரங்கில் இலங்கைக்கு ஏற்பட்ட அவல நிலை தேங்காய் தேங்காய் எண்ணெய் விலை உயருமா வெளியான முக்கிய தகவல் சர்ச்சைக்கு பின்னர் மீண்டும் படமாக்கப்பட உள்ள முத்தியா முரளிதரனின் வாழ்க்கை வரலாறு தொலைக்காட்சி பார்ப்பதற்கு நேரமில்லை மைத்ரிபால ஸ்ரீசேனா அவர்கள் அதிரடியான பதில் பொதுமக்களிடம் உண்மையை மறைக்கும் கோட்டபாய அரசாங்கம் நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியம் காணப்படுகிறது தொடர்வன விரிவான செய்திகள் மத்திய வங்கி ஆளுநரான அஜித் நிவாட் கப்ரால் பிணைமுறை கடனை மீள செலுத்துவதற்கான மதிவியூகம் ஒன்றை அமைக்க முற்படாமல் இருப்பது ஏன் என கலாநிதி ஹர்ஷடி சில்வா அவர்கள் கேள்வி எழுப்பினார் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் வைத்து செய்தியாளரிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளதுடன் இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர் இம்மாதம் பதினெட்டாம் தேதி ஐநூறு மில்லியன் டாலர் கடனை மீள செலுத்த வேண்டியுள்ளது இம்மாத இறுதியில் செலுத்தப்பட வேண்டியுள்ள மொத்த கடன் தொகை ஒன்று புள்ளி மூன்று பில்லியன்கள் ஆகும் இவ்வாண்டு இறுதியில் பில்லியன் கடனை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் நிலையில் நிறுவனத்தின் தரப்பட்டியலில் இலங்கை மீண்டும் வீழ்ச்சியடைந்துள்ளது எதிர்காலத்தில் செலுத்தப்பட வேண்டியுள்ள கடன் தொகையை இலங்கையால் உரிய காலத்தில் செலுத்த முடியாது அல்லது அவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியாது என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதன்போது ஹர்ஷடி சில்வாவர்கள் சுட்டிக்காட்டி இறந்தமை தெரிவிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த உள்நாட்டுப் போரின் பகுதியில் நடந்ததாக சொல்லப்படும் போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பான கட்டளைகளை வழங்கும் அதிகாரத்திலிருந்த ஸ்ரீலங்கா ஜெனரல்களுக்கு உலகளாவிய மங்னி சட்டத்தை பயன்படுத்தி அரசாங்கம் தடை செய்ய வேண்டுமென பிரித்தானிய தமிழ் மற்றும் மனித உரிமைகள் அமைப்புகள் வலியுறுத்தி வருகிறது இது ஸ்ரீலங்காவின் ஜெனரல்களை பிரித்தானியாவில் உலகளாவிய சட்டத்தின் கீழ் தடை செய்ய வேண்டிய நேரம் என குறிப்பிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பிலேயே இந்த விடயமானது தெரிவிக்கப்பட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது இன்று இருக்கும் இலங்கை இருநூறு மில்லியன் ஆண்டுகளில் மறைந்து புதிய இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு பகுதியாக மாறும் என அமெரிக்க உற்றைக் பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியரான டூவே வான் ஹின்ஸ்பர்க் அவர்கள் கூறியுள்ளார் தனது ஆய்வுக் கட்டுரையில் இதனை தெரிவித்த அவர் எதிர்கால மலைகள் மற்றும் கண்டகள் எப்படி இருக்கும் என்பதற்கான விடை தற்போது தம்மிடம் உள்ளதென பெரும் பீதியை கிளப்பியுள்ளார் அவரது கட்டுரையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது எமது பூமிக்கு கீழேயுள்ள டெக்னானிக் தகடுகள் தொடர்ந்து நகர்ந்து வருவதால் அனைத்து கண்டங்களும் தொடர்ச்சியாக நகர்ந்து வருகிறது டெக்னானிக் தகடுகள் மெதுவாகும் ஆனால் நிச்சயமாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்கின்றதாகவும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது அரசு தலைவர் கோட்டபாய் ராஜபக்சவின் பணிப்புறையின் கீழ் பதவி நீக்கப்பட்ட தெசார் அஜய் மீண்டும் லிட்ரோ சமையல் எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் பதவியில் நியமிக்கப்பட உள்ளதாக மேற்கோள் காட்டி செய்திகள் வெளிவந்தது இதுகுறித்து நிதியமைச்சின் செயலாளருக்கு அரசலைவர் கோட்டபாய் ராஜபக்ச அவர்கள் பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் நேற்று முற்பகல் கரவலப்பட்டிய முத்துராஜவெல்ல மாபில லிட்ரோ எரிவாய் நிறுவன வளாகத்திற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்ட அவர் குறித்த பதவி நீக்கம் குறித்து தனதுக்கு உரிய முறையில் அறிவிக்கப்படவில்லை எனவும் தெரிவித்தார் இதையடுத்து தேசார் ஜெய்சிங்கவை மீண்டும் தலைவர் பதவிக்கு நியமிக்குமாறு அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் பணிப்புரை விடுத்துள்ளதோடு புதிய தலைவர் நியமனத்தை ரத்து செய்வதற்கான கடிதம் அவசரமாக நிதியமைச்சினால் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க போராட்டத்தினால் எழுபது லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தினால் ஒரே நாளில் நிலையத்திற்கு எழுபது லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது இதனை திணைக்களத்தினுடைய பொது முகாமையாளரான தம்பிக்கை ஜெயசுந்தர தெரிவித்து உள்ளதுடன் பயணிகளையும் அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கி இவ்வாறு திடீர் தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுப்பது எந்த வகையிலும் நியாயமற்றது என தெரிவித்தார் இந்த தொழிற்சங்க போராட்டம் குறித்து ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் விதமான முன்னறிவித்தல்களையும் வழங்கவில்லை இது மிகப்பெரிய குற்றமாகும் என இதன்போது அவர் சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை வழங்க முடியாது தற்போதைய அரசாங்கம் திண்டாடுகின்றதாக எதிர்கட்சித் தலைவரான சஜித் பிரேமதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டினார் யாழ்ப்பாணம் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இதனை கூறிய அவர் ஐக்கிய மக்கள் சக்தியின் கட்சியில் இனவாதம் மதவாதம் மற்றும் ஒரு துண்டு நிலம் கூட வேறு நாட்டுக்கு கொடுக்காத சிறந்த ஒரு நாட்டை உருவாக்க உள்ளதாக கூறினார் தற்போதைய அரசு தோற்றுப்போன் அரசு எனவும் மற்றும் அமைச்சர்களும் தோற்றுவினர் ஒரு நாட்டின் மக்களின் அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக செயற்பட வேண்டும் ஆனால் இவர்களால் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளையே வழங்க முடியாது உள்ளதாகவும் இதன்போது குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது சர்வதேச அரங்கில் டொலரை சுழற்சி முறையில் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நிலை காணப்படுகின்ற போதிலும் தற்போதைய சூழலில் அந்த வாய்ப்பு இலங்கைக்கு இல்லாது போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா அவர்கள் தெரிவித்தார் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ற அச்ச உணர்வில் நாட்டு மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் மின்சாரம் தடைப்படுமா சமய நிர்வாக கிடைக்குமா பொருட்கள் விலை மேலும் அதிகரிக்குமா என்ற பதற்ற நிலையில் மக்கள் நாளாந்த பொழுதை கழித்து வருகிறார்கள் உள்நாட்டில் பல வங்கிகளுக்கு டொலரால் பெற்ற கடலை செலுத்தும் நெருக்கடியில் மக்கள் வங்கி சிக்கியுள்ளது இதேவேளை என்னதான் ஏற்பட்டாலும் தொகையினை திருப்பி செலுத்துவோம் என அரசாங்கம் ஒரே பிடியாக இருப்பதை பார்த்தால் யாருக்கு இவர்கள் கொடுப்பதற்கு அவசரப்படுகின்றார்கள் என்ற சந்தேகமானது எழுந்துள்ளதாகவும் சில்வா அவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தமை தெரிவிக்கத்தக்கது தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெயின் விலை உயரும் அபாயம் உள்ளதாக நுகர்வோரிவிகளை பாதுகாக்கும் தேசிய இயக்கத்தின் தலைவரான ரஞ்சித் விதானகி அவர்கள் கூறியுள்ளார் வருடாந்த தேங்காய் அறுபறையுடன் ஒப்புடுகையில் நாட்டின் மொத்த தேங்காய் பற்றாக்குறை ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் ஆகும் எனவே அரசாங்கம் இந்த ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் தேங்காய் தட்டுப்பாட்டை சரியான முறையில் நிர்வகிக்க வேண்டும் இல்லாவிட்டால் உள்ளூர் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றின் விலைகள் மேலும் உயரும் அபாயம் உள்ளதாக இதன்போது அவர் சுட்டிக்காட்டி இருந்தமை தெரிவிக்கத்தக்கது இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை அடிப்படையாக கொண்டு திரைப்படம் ஒன்று உருவாக உள்ளது இவை சார்பான பேச்சுவார்த்தை நீண்டகாலமாக நடைபெற்று வருகின்றதுடன் எனினும் கோவிட் அச்சுறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தாமதம் ஏற்பட்டிருந்தது எண்ணூறு என பெயரிடப்பட்டுள்ள இப்படத்தில் முதலில் முத்தியா முரளிதரன் கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடிப்பதாக அறிவிக்கப்பட்டு அதற்காக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களும் வெளியிடப்பட்டது ஆனால் சமூக வலைத்தளங்களில் எழுந்த தொடர் எதிர்ப்பலை காரணமாக அப்படத்திலிருந்து விலகுவதாக விஜய் சேதுபதி அவர்கள் அறிவித்து இருந்தமையும் தெரிவிக்கத்தக்கது பத்திரிகைகளை வாசிப்பதற்கோ அல்லது தொலைக்காட்சியில் செய்திகளை பார்ப்பதற்கோ தமக்கு நேரமில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்தார் சொந்த கட்சி அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவதனால் வெளியேறலாம் என விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச வெளியிட்ட கருத்து குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் நாமல் ராஜபக்ச தமது கட்சியை விமர்சனம் செய்தமை சார்பில் தமக்கு எதுவும் தெரியாது எனவும் பத்திரிகைகளை வாசிப்பதற்கோ அல்லது தொலைக்காட்சியில் செய்திகளை பார்ப்பதற்கோ நேரம் இருப்பதில்லை எனவும் கடுமையான வேலை அவர் தெரிவித்தார் வேலைகளை முடித்துக்கொண்டு வீடு செல்லும் போது பத்து பதினொரு மணி ஆகின்றது எனவும் இதன்போது மைத்ரிபால ஸ்ரீசேனா அவர்கள் தெரிவித்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சனையின் உண்மைத்தன்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை அப்போதுதான் மக்கள் நிலைமைகளை உணர்ந்து தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்ள முயற்சிப்பார்கள் ஆனால் அவாரண நடவடிக்கை அரசாங்கத்திடம் காண முடியாது உள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் திசவிதாரண அவர்கள் தெரிவித்தார் நாட்டின் பொருளாதார பிரச்சனையில் உண்மைத்தன்மையை அரசாங்கம் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அதன் மூலம் மக்களின் உதவியுடன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அத்துடன் பொருளாதார நெருக்கடிக்கு கோவிட் தொற்றுடன் அரசாங்கத்தின் பிழையான தீர்மானங்களுமே காரணமாகும் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்து வருகிறது அத்தியாவசிய பொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இந்நிலை தொடருமானால் எதிர்காலத்தில் உணவு பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழலானது காணப்படுமாக இதன் போது எதிர்வு கூறப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது the நாட்டின் மத்திய சப்ரமோ உவா மற்றும் தென் மாகாணங்களிலும் களத்துறை மாவட்டத்திலும் பல இடங்களில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்தது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிலவும் எனவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவில்லை முடக்கத்தோட ரீந்திரங்கள் நன்றி அகில மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழடுங்க ஐகோனை கிளிக் பண்ணுங்க